அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பகுதியில் நம்ம பார்க்க போறது மூலாதார சக்கரம். சித்தர்களை பற்றியும் அவங்களோட அறிவியலை பற்றியும் மேலும் பல தகவல்கள் அறிய எங்களோட இணையதளத்தை பார்வையிடுவோம். www.sattaimuninathar.com. ஆதார சக்கரத்துல மூலதனமா இருக்கக்கூடியதான் மூலாதார சக்கரம். இது கணபதியை பற்றி குறிப்பிடக்கூடிய சக்கரமாக இருக்கு. மூலாதார சக்கரத்துடைய கடவுளா இருக்கிறவரே கணபதி தான். நம்ம செய்யக்கூடிய கர்ம வினைகளுக்கு ஏற்ப நம்மளோட உடம்பு அமைப்பு, மனித உடம்புல அவனுடைய வினை பதிவுகள் அனைத்துமே இந்த மூலாதார சக்கரத்துல தான் சேருது. அதற்கு நாயகனா இருக்கிறவர் விநாயகர். வினைகளோட நாயகன் விநாயகனே குறிப்பிடுவாங்க. மனிதனுடைய வெவ்வேறு வினைகளை வேறறுத்து மங்களத்தை கொடுக்கிறவர் விநாயகர். மனித உடல் ஒரு அற்புத இறை சக்திய உள்ளடக்கிய பெட்டகமாவே இருக்கு. இந்த உடல் உறுப்புகளை இயக்குவது வெவ்வேறு சக்கரமா இருந்தாலுமே முக்கியமா ஆதார சக்கரங்களை நம்ம முன்னோர்கள் வழிவந்த சித்தர்கள் கோடிட்டு காட்டியிருக்காங்க. இதுல எல்லா சக்கரத்துக்குமே மூல ஆதார சக்கரமா முதல் சக்கரமா இருக்கிறது மூலாதார சக்கரம். இதற்கு தலைவர் கணபதி. இவர் பச்சை கொடி காட்டினாதான் நம்ம அடுத்தடுத்த சக்கரத்துக்கே செல்ல முடியும். உடம்புல உள்ள முக்கிய சக்கரங்கள் எதுனா மூலாதாரம். இது கணபதியை குறிக்கிறது. அடுத்து சுவாதிஷ்டானம். இது பிரம்மாவையும் சரஸ்வதியும் குறிக்குது. அடுத்தது மணிப்பூரகம். இது மகாவிஷ்ணுவை குறிக்கிறது மற்றும் மகாலட்சுமி. அடுத்தது அநாகதம். இது சிவன் பார்வதியை குறிக்குது. அடுத்தது விசுதி. இது அர்த்தநாரீஸ்வரரை குறிக்குது. அடுத்தது ஆக்னேய சக்கரம். இது சதாசிவனை குறிக்குது. அடுத்தது சீதாகாசம், அதாவது வெட்டவெளி, சகஸ்கரம் சொல்லுறீங்களா அந்த சக்கரம். யோகம் அப்படிங்கிறது இணைந்தனால பொருள் மனித உடல் ஆன்மா லயமாகிறது யோகம்னு சொல்லுவோம். இதற்கு நம்ம வினைகளை தடையா இருக்கு. இந்த கரும வினைகளை அகற்றுவதற்கு நம்ம கணபதியை நம்ம உடம்புல உள்ள மூலாதார சக்கரத்தை எப்படி தியானிப்பதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்கும். நம்மளோட வாழ்க்கையில கணபதியோட பூர்ண அருள் பெற்று இன்புற்று வாழலாம். செல்வம் செழிக்கும், ஆரோக்கியம் கை கூடும், புகழ் பெருகும், உடல் மன அமைதி கிடைக்கும். இது அத்தனைக்கு காரணமாக இருக்கிறது மூலாதார சக்கரம். உங்களுடைய எண்ணத்தை நீங்க மூலாதார சக்கரத்துல நிறுத்தி அந்த இடத்துல நீங்க தியானம் பண்ண ஆரம்பிக்கும் போது உங்களுடைய மூச்சு காற்று அந்த இடத்துல செல்லும். அதாவது நம்மளுடைய மனம் எங்க ஒரு இடத்துல குவியுதோ அங்க மூச்சு காற்று ஒடுங்கும். அப்படி மூச்சு காற்றுல இருக்கக்கூடிய ஆக்சிஜன் அந்த இடத்துல கலக்கும் போது அந்த இடத்துல ஒரு விதமான நெருப்பு உண்டாகும். அந்த நெருப்பு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ரத்தத்துல கலக்கும் போது அது சிறுன்னு சவுண்டோட எந்திரிக்கிற மாதிரி இருக்கும். இதைத்தான் பாம்பு விழிப்படையுதுன்னு சித்தர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மூலாதார சக்கரம் விழிப்படைய ஆரம்பித்தா அனைத்து செல்வங்களும் நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஆனா அந்த செல்வம் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு நீங்க போகாம அதை தாண்டி மென்மேலும் உயரும் போது நம்ம இறைவனையே அடைய முடியும் அப்படின்னு சித்தர்கள் குறிப்பிட்டிருக்காங்க. நன்றி, வணக்கம்.